welcome back to our channel VGM Vlogs. இனிக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா பல்லாவரத்துல இருக்கக்கூடிய தோசை பிளாசா அப்படிங்கிற ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நேர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நேர்லி 70+ வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லாவர ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு தோசைக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இவ்வளோ 70+ வெரைட்டி தோசை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது இது வந்து பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் இவங்க தோசை மட்டும் கிடையாது, இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபல்லூடா வடப்பா இந்த மாதிரி வந்து பல வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம் இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி சாப்பிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்ல போகிறோம். இதுக்காக தான் எங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அவங்க ஃபுட்டை பார்த்து எப்படி இருக்கோம்.
வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்லிக் ரோஸ் இருக்கு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்சிகன் சாலட் தோசை. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலட் ரோஸ்ட்டு. அந்த மாதிரி சீஸ் பர்க் தோசை உங்களுக்கு வந்து வாங்கியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியர்லி 70+ வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எது ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சேல் ஆகுது, எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்து சில செலக்டான தோசஸ் மட்டும்தான் நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் கண்ட்ரிக்கான உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கான ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறையாவே உங்களுக்கு இருக்குது. ஆம்பியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு மேலே இது வந்து கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே வந்து ஏர் கண்டிஷன் எல்லாமே இருக்குது. அந்த உள்ள நாங்கள் கிச்சன் ஷாட்டில் நாங்கள் போய் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஃபுட்டும். ஸோ அவர் மேனேஜர் எல்லாமே வந்து பக்கத்தில் நின்று ஒவ்வொன்றும் பார்க்குறாரு. ஸோ அதுதான் மெயின் உங்களுக்கு. ஸோ ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி அங்கே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ இந்த தோசை பிளாசா வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே போயிட்டுருக்கு. இது நேர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1997 வந்து பிராண்டாக உங்களுக்கு உருவாச்சு. இதை பற்றி மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, சைனீஸ் தோசை இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை பிளாசா. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இது இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல நம்ம வந்து தோசை வந்து வெரைட்டிஸ் ஆஃப் தோசை நம்ம பார்க்க முடியும். பட் அது எல்லாத்துக்கும் மூலதனமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அப்படிங்கிறத நம்ம பெருமையாகவே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்கே இருக்க ஃபுட்டில் இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இப்போ வாங்க அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எது சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஸ் பர்க் தோசை தான் சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா சீஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து துருவி போட்டிருக்காங்க. அந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீஸை வச்சு லோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மேலே இங்கே உங்களுக்கு பாருங்கள் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே மேக்கிங் ஷாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ட்ரூலிங்காக இருந்தது. எங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கும்போதே எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார்விங்காக அவ்வளோ ட்ரூலிங்காகவே இருந்தது உங்களுக்கு. ஃபஸ்ட் இதை சாப்பிட்டுருக்கேன். வாவ், நோ வேர்ட்ஸ், உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ க்ரீமியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோசையில் சேரும்போது அவ்வளோ எம்மியாக இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு வாய் சாப்பிட்டு யாருமே வந்து போதும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம தோசையில் வந்து நார்மல் தோசை எல்லாமே வீட்டில் சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோசை சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஒரு கார்பிங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து அடுத்த வாய் போகணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கேன். ஸோ இன்னொரு வாயை நான் போயிடுறேன். அவுட் ஆஃப் த வேர்ல்ட், நாங்கள் உண்மையிலே சொல்கிறோம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இதாக இருக்குது. மாவு கொஞ்சம் புளிச்சா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையோட அளவு எல்லாமே மாறும். பட் எல்லாமே அந்த பேட்டர் அங்கே போட்டதுலேருந்து உள்ளே இருக்க சீஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா தோசை லவர்ஸுக்கு இது வந்து ஒரு ஹெவன்னே சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, வெஜ்ஜு லவர்ஸ் எல்லாருக்குமே. வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மல்டிபிள் வெரைட்டிஸ் ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியாக யார் வந்தாலும் நமக்கு என்ன நமக்கு வேணும் ஸோ எந்த ஐட்டமே இங்கே வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா அதில் இந்த தோசை வந்து மஸ்ட் ட்ரை நான் அவங்க சொல்லுவேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக் ரோஸ்ட் தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். தோசையோட சைஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு லார்ஜ் சைஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக்கோட பேஸ்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்காங்க. அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனியனோட உங்களுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. சாரி, மிளகா வர விதை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்ளை ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து எம்மையாக இருக்குது. ஸோ இதையும் சாப்பிட்டுருக்கேன் உங்களுக்கு. நல்லாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கு உங்களுக்கு மெயினாக. அப்படியே ஃபஸ்ட் அந்த கார்லிக்கோட ஸ்மெல்லு ஹெவியாகவே வருது உங்களுக்கு. பெண்மா கார்லிக் யாருக்கெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? ஸோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோசையும் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக்கோட ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த பேட்டை எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வேற ஒரு எவல்யூஷன் கண்டிப்பா வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒன்று. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாலட் ரோஸ்ட்டு தான் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபேஜ் அந்த பீட்ரூட்டு ஆனியன் அந்த மயனீஸ் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகி நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது தோசை. ஸோ கண்டிப்பாக இதுவும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங்காகவே இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு வாய் சாப்பிட்டுருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அந்த மயனேஸ் அதெல்லாம் ஆட் பண்ணால் லைட்டாக அந்த புளிப்பு உங்களுக்கு வந்து லைட்டாக வருது. ஏன்னா இது முன்னாடி நம்ம சாப்பிட்ட கார்லிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசினஸ் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்ட உடனே நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரம் தன்மை நல்லாவே தெரிஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே உங்களுக்கு இல்லை அந்த லைட்டாக அந்த உங்களுக்கு புளிப்பு உங்களுக்கு இது இருக்கிறதுனால ப்ளஸ் வந்து அந்த ஸ்வீட்னஸ் ரெண்டு சேர்த்து வரதுனால ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்குது. இதில் வரையும் நான் சாப்பிட்ட மூணு தோசையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுன்னு சொல்ல முடியும். எல்லாமே வந்து ஒவ்வொரு வெரைட்டினே நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து மஸ்ட் ட்ரை தான் நான் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சாலட் ரோஸ்ட் இது தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் உங்களுக்கு. ஸோ அது இதுக்கு முன்னாடி பார்த்த சாலட் ரோஸ் பேஸ்டாக பட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆலப்பினோ இச்சோ இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெக்சிகன் சாஸ் இதுவும் வந்து லைட்டாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இதே எடுத்துடுறேன். கொஞ்சம் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அந்த சாஸ் எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு. எல்லா தோசையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு அந்த சீஸு ப்ளஸ் மயனேஸ் ஆட் ஆனதுனால உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக நல்லாவே தெரியுது. ஸோ குழந்தைங்க யாரும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசையாகவும் இது சாப்பிட்டு இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இது தோசையை பொறுத்தவரை. இது தவிர இவங்கள்ட்ட மற்ற தோசையும் இருக்குது. ஸோ அது நான் முடிஞ்சாங்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நான் சாப்பிட்டு என்னென்னு நான் சொல்லுவேன். இவங்களோட மெனு கார்டை பாருங்கள். உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு புக்லெட் எழுதி போட்டிருக்காங்க. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோசையும் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நேம் மென்ஷன் பண்ணி அதை பிக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டே உங்களுக்கு எந்த தோசை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூலிங்காக இருக்குது வாங்கி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக பிக்சர்ஸ் அது மென்ஷன் ஆகிருக்கு. அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரேட்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தோசை வெரைட்டிஸ் இங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசை பிளாசா அதோட ஓனர் கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மளிகை கடையில் வந்து அவர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய தோசை பிளாசான்னு சொல்லி இவ்வளோ பெரிய மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனராக இருக்காரு அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அவரோட க்ரோத் எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஹாய் சார். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ஏவியன் பால்ராஜ். இந்த மாதிரி ஒரு பெரிய மல்டிவிஷன் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு இப்ப வளர்ந்துருக்கீங்க. ஸோ உங்க க்ரோத்தை பத்தியும் எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்தது அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் என்னுடைய பேஸு வந்து சென்னைக்கு நான் வந்தது 1982 1982 நான் படிப்பு 10th முடிச்சுட்டு இங்கே வந்தேன். என்னுடைய பேஸ் தொழில் எதுனா மளிகை. எங்கள் குடும்பத்துக்கே தொழில் மளிகையாக வளர்ந்தேன் ஊரில். அது மாதிரி முடிச்சுட்டு இங்கே வரும்போது மளிகை வியாபாரம் இங்கே நான் பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த வியாபாரத்தில் டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து அதே இடத்த நான் வாடகைக்கு இருந்த இடத்தையே சொந்தமாக வாங்குற அளவுக்கு நான் கொஞ்சம் வந்து வளர்ந்து அதில் வந்து ஒரு லாட்ஜு கட்டினேன் ஒரு 12 இயர்ஸுக்கு பேக். அது லாட்ஜு கட்டி அதில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா லாக்டவுனில் வந்து லாட்ஜிங் பிஸ்னஸ் இல்லை. அதில் ரொம்ப நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த லாட்ஜு திறந்தவொன்னே எனக்கு எப்போயுமே இந்த
நான் கொஞ்சம் சாப்பாடு பிரியர். அதாவது எங்கே ஸ்பெஷலாக ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு எங்கே இருக்குன்னு தேடுவேன். அந்த மாதிரி அந்த இடத்துல போய் எந்த எவ்வளோ தூரம் இருந்தாலும் போயிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி நான் சிட்டிக்கு நான் போய் சாப்பிட்றதுக்குனே போயிருக்கேன். அந்த மாதிரி அந்த சாப்பாட்டு பிரியர்னா அதே போல் எல்லோரும் அப்படி இருப்பாங்க இன்றைக்கி. அப்போ அந்த வெஜிடேரியன் வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து இங்கே கொடுக்கணும், நம்மளும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு தொடங்கலாமா, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, அந்த லாட்ஜு நான் ஆரம்பிக்கும் போதே வெளியில் ஒரு சிம்பிளாக ஒரு இட்லி கடையோ தோசை கடையோ போடலாமான்னு கூட எங்கள் மேனேஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இல்லைண்ணே அது மாதிரி வேணாம், கொஞ்சம் பெரிய லெவல்லே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற அப்படியே வருஷம் ஓடிச்சு. வருஷம் ஓடும்போது என் பையன் சன்னு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி சிட்டியில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னார், டேடி இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது, அவர் வந்து பிரான்சைஸ் கொடுக்குறேன் பண்ணலாமா அப்படிங்கும்போது, அது அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படின்னோடனே நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். நல்ல ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி இது வந்து நல்ல கான்செப்ட் தான், ஆனால் இது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா, ரெஸ்டாரண்ட்டாக நம்ம பண்ணுவோம், அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் எனக்கு ராமச்சந்திரன் சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு 7-8 இயர்ஸ் பேக், அப்போ யதார்த்தமாக அவருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவர் பாம்பேயில் இருக்கார், ஆனால் நான் பாம்பேயில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாம்பேயில் இருக்கேன்னா என்னென்னா, இல்லை என் தம்பி ஒருத்தர் ஊருக்காரு, எங்கள் ஊருக்காரு சொந்தக்காரர் பையன் பிரேம் கணபதி தோசை பிளாசான்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சிறப்பான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி ஒரு தோசை பிளாசா ஹோட்டல்னு சொல்லிட்டு பண்ணுறாரு அப்படின்னு அப்போ எனக்கு சொல்லியிருந்தேன். அப்போ தான் எனக்கு அப்போ ஞாபகம் வருது, இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலாக வெஜிடேரியனாக அப்படிங்கும்போது அப்போ நம்ம நண்பர் சொன்னார் அப்படின்னு உடனே அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு 7-8 வருஷம் பாம்பே போனேன்னு சொன்னீங்களே, ஏதோ தோசை அப்படி இப்படி, ஆமாண்ணே தோசை பிளாசா அப்படின்னார். அதில் தான் ஆரம்பித்தது இந்த தோசை பிளாசா. அப்போ இந்த தோசை பிளாசாவை பற்றி நான் உடனே அதனுடைய ஃபவுண்டர் பிரேம் கணபதி அவர் நம்பரை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு, என் நம்பரை அவர் கொடுத்து அவர் உடனே என் லைனில் வராரு. அப்போ நான் தோசை பிளாசா ஃபவுண்டர் பிரேம் கணபதி அப்படின்றாரு. அப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். அப்போ இதை பற்றி அவர் தோசை பிளாசா யூடியூப்பில் உள்ள அந்த வீடியோஸு எல்லாமே எனக்கு அனுப்புகிறாரு. அப்போ அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவும் ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகி போச்சு எனக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒரு சின்ன வயசில் ஒரு பாம்பே போய் மொழி தெரியாமல் அவர் வந்து இந்த தோசை பிளாசா கான்செப்டை எடுத்து இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு தொழிலதிபராக வந்திருக்காரு. அந்த வெரைட்டி தோசைகள் இதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து பார்த்து அவர் உடனே நேரடியாக அவரை கிளம்பி நான் பாம்பேலேருந்து அவரை வரவழைச்சிட்டேன். உடனே அவர் வந்து என்னோட நேரடியாக பேசி இன்னும் அந்த தோசை பிளாசாவை பற்றி என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மாதிரி உருவானது தான் இந்த தோசை பிளாசா ஹோட்டல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் திறந்து இன்றைக்கி 40-45 days ஆச்சு. மிக அருமையான அந்த தோசை வெரைட்டிஸ், இந்த மாதிரி வெரைட்டி தோசை நான் வாழ்க்கையில் நான் எங்கேயுமே சாப்பிட்டதும் கிடையாது, நானும் பார்த்தது இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் விரும்பி வர்றாங்க, ஒவ்வொரு வெரைட்டியாக விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த தோசை வந்து டேபிளில் வச்சவொடனே அந்த ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரொம்ப இதாக லைக் பண்ணுறாங்க, அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படி போகும்போது ஓனர் யார் என்கிட்ட வந்து அதை பற்றி ரொம்ப சிறப்பாக இருக்குது, இன்னும் நல்லா பண்ணுங்கள், இந்த ஹோட்டலில் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த தொழிலை வந்து இன்னொன்று, இந்த தோசை பிளாசா பிரேம் கணபதி ஃபவுண்டர் மிக சிறந்த ஒரு உழைப்பாளி. அவர் வந்து இந்த ஒரு 20-25 வருஷமாக உழைச்சி இந்த அளவுக்கு இந்த தோசை பிளாசாவை கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பும் இருக்குது அதில். அந்த வெரைட்டியாக அவர் அதை வந்து ஒன்றொன்று 100 நூற்றுக்கணக்கான வெரைட்டி தோசை இதில் இருக்குது. ஒவ்வொரு 100 நூற்றுக்கணக்கான ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி லைவில் நம்ம பார்க்குறோம், வந்து சாப்பிட்றவங்க அதை லைக் பண்ணி சாப்பிட்டு நம்மகிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துங்க. அதனால் இந்த தோசை பிளாசாவை இன்னும் இந்த பலாவரத்தில் இன்னும் நல்லா சிறப்பாக நாங்கள் பண்ணுவோம். இந்த ருசி டேஸ்ட்டு வந்து குறையாமல் எத்தனை வருஷம், 10 வருஷம் சென்று இங்கே வந்தாலும் அதே டேஸ்ட்டு இருக்கும். அதே போல் காலையில்
டிஃபன் எல்லா கடையிலையும் உள்ளது மாதிரி வெஜிடேரியன் ஹோட்டலில் பொங்கல் பூரி அது மாதிரி இட்லி சாம்பார் வடை மினி இட்லி எல்லாமே இங்கே வந்து கொடுக்குறோம். அது மாதிரி லஞ்சும் அது மாதிரி கொடுக்குறோம். அதே போல் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நூற்றுக்கணக்கான பிரான்ச்சஸ் எங்கள் பிளானில் இருக்குது. எங்கள் உழைப்பில் இன்னும் நாங்கள் இந்த ஹோட்டலை வச்சு இன்னும் உழைத்து இன்னும் நிறையா நாங்கள் வந்து பிரான்ச்சஸ் திறப்போம். பணம் பண்ணுறது எங்களுக்கு வந்து அது அது ஒரு பக்கம் இருக்க அது முக்கியமல்ல. பணமும் ஒரு பக்கம் இருந்தாலும் ருசியாக கொடுக்க வேண்டும், மக்கள் திருப்தியாக சாப்பிட்டு போக வேண்டும் என்று தான் எங்களுடைய என்னுடைய ஆசை. அதுபோல் என்னுடைய மகனும் அதை ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால இதை இன்னும் நாங்கள் பெருசாக கொண்டு போகணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ வந்து ஃபுட்டு பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி வெஜ் லவர்ஸ்க்கு ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டிய இடமா தான் இது இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ஹாப்பியாகவே உங்களுக்கு சாப்பிட்டு போவீங்க இங்கேருந்து போகும்போது. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்புறம் இதே போல் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஷங்கர் அண்ட் பிகேண்ட கேமரா வெங்கட். பாய்.